நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையுடைய ஹீரோ சாரி ஹீரோயினோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க அமெரிக்காவில் உள்ள ஜோர்ஜியா அப்படின்ற ஒரு பகுதியில் பிறக்கிறாங்க. அவங்க பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் அதே சமயம் சுட்டித்தனமாகவும் இருப்பாங்க. துருத்துருன்னு எப்போ பார்த்தாலும் இருக்கிற அந்த பெண் குழந்தைய ரொம்பவும் பாதுகாப்போட வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா. அந்த பெண் வளர்ந்து ஒரு 5 வயதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்கேஜி யூகேஜிலாம் ரொம்பவும் கவனிப்போட அவங்களுடைய அப்பா அம்மா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சுட்டித்தனமாக இருக்கிறதால ரொம்பவும் கவனிப்போடு இருக்கிறதால இந்த பொண்ணை எப்பயுமே நம்ம ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது. அதன் பிரகாரம் அந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்பயுமே ஸ்போர்ட்ஸில் தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல மண்டையில் ஊறி போயிட்டு தன்னுடைய 5 வயதுலேயே ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தான் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸை செலக்ட் பண்ணி அதில் நம்ம வெற்றி அடையணும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதன் பிரகாரம் தன்னுடைய 7 வயசில் தான் வந்து ஒரு ஸ்விம்மிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மராக வந்து நம்ம ஆகணும், அதாவது வந்து நீச்சலில் நம்ம மிகப்பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எங்கே ஸ்விம்மிங் போட்டி நடந்தாலும் அவங்க அங்கே போய் கலந்துக்கிறதே அவங்களுடைய வழக்கமாக வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் அவங்களுடைய 9 வயசில் ஒரு போட்டிக்காக ஸ்விம்மிங் ஃபுல்ல நீந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது அவங்களுடைய முதுகு பகுதியில் ஒரு அடியும் படுது. அப்போது அவங்கள ஹாஸ்பிட்டலில் நேராக கொண்டு போயிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா சேர்த்துடுறாங்க. கண் விழிச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணி கண்ணை பார்க்கும்போது தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம் அப்படின்றத உணர்றாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் யாரோ குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்த உடனே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிப்போம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய காதை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட எங்களால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுடைய பொண்ணோட முதுகு ஸ்பைனில் வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால் இனிமேல்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வீல் சேரில் தான் கழிக்கணும், அவங்களால ஏந்திரிச்சு நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயங்கரமாக கதறி அழுவுறதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு கண்ணுள் தண்ணி தார தாரையாக கொட்டது. தான் சின்ன வயசில் எவ்வளோ துருத்துருன்னு இருந்தோம், தான் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி நமக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் நம்மளுடைய அந்த அத்தனை முயற்சியும் இப்படி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டால் நமக்கு ஒரு தலையில் இடி வந்து விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை விருக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏந்திச்சு நடக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தாலேயே தான் வந்து வேறு இடத்துக்கு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் இருந்த தன்னுடைய வீட்டை ஒரு அவுட் ஆஃப் த சிட்டியில் கொண்டு போயிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க யார்கிட்டையும் பேசுறதில்ல, போகிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதும் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் தான் ஜாக்லினோட அப்பா அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, உன்னோட வாழ்க்கை இதோட முடியறது கிடையாது, நீயும் எல்லாரும் மாதிரியே சராசரியாக இருக்கணும், உன்னால் ஏஞ்சி தானே நடக்க முடியாது, மற்றபடி உன்னால் எதில் வேணாலும் சாதிக்கலாம், என்ன நீ நினச்ச அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்க முடியாமல் போகும், அவ்வளோதானே, மற்றபடி உன்னால் படிப்பில் கூட சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரி தன்னுடைய அப்பா அம்மா பேசுகிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வெளி உலகத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பார்க்குக்கு தன்னுடைய அம்மாவோட வீல் சேரில் அந்த ஜாக்லின் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களோட வயசு 17. இத்தனை வருஷமாக அவங்க ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்ததால் வெளி உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே போகும்போது நாய்கள் இந்த மாதிரி குரங்குகள் எல்லாமே ஒரு பக்கம் விளாண்டுக்கிட்டு இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இயற்கையோட பனித்துளிகள் நிறைந்த அந்த புல்வெளியை, அது மட்டும் இல்லை காரு, அப்புறம் வெளி உலகத்தோட அந்த மேகங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு உண்மையிலுமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. சரி நம்மளும் வந்து இனிமேல்ட்டு நார்மலான கேஷுவலான லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் வருது. அந்த நேரம் பார்த்து ஜாக்லினோட அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்ன இருக்க எப்படி பண்ணுற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டே அவங்களுடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் தன்னுடைய கையை அந்த இடத்துல பொருத்தி கொஞ்சம் இப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு அழகான பையன், அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவன் தன்னுடைய பேரை ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறான். அது மட்டும் இல்லை, உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, கொஞ்சம் என் கூட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு அந்த ஜாக்லின் முதல்ல ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் தானே இருக்காங்க, அதனால் எதுவும் தப்பாக நடக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனியும் ஜாக்லினும் ஒரு நடைப்பயணம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரை தள்ளிக்கிட்டு அந்த ஆண்டனி நம்ம
ஜாக்லினை தள்ளிட்டு எங்கிட்ட எங்கிட்டும் போயிட்டுருக்கான். அப்போது ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே இந்த இயற்கையோட அழகையும் ரசிச்சுக்கிட்டு அப்படி போகும்போது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜாக்லின் சிரிக்க ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது. நம்மளோட பொண்ணு நார்மலாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் ஆண்டனியும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் நல்லாவே வந்து கம்பெனி கொடுத்தீங்க, எனக்கும் வந்து உங்ககிட்ட பேசுனதில் உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, அதாவது ஒரு சின்ன ஹெல்ப் தான், உங்ககிட்ட எப்பயும் போல் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அதனால் அப்பப்போ பேசணும்னு சொல்லி தோணுனா உங்களை காண்டாக்ட் பண்ணோம், உங்களுடைய மொபைல் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்குறான். அதுக்கு ஜாக்லின் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு இந்த ரெண்டு மணி நேரத்திலே இவன் கூட பேசினப்போ நமக்கு உண்மையிலுமே இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பாக இவனுக்கு எப்போல்லாம் தோணுதுன்னு சொல்லி அவன் பேசுகிறானோ அப்போல்லாம் நமக்கு கொஞ்சம் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், அதனால் நம்ம நம்பர் உடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட அடுத்த நிமிஷத்திலே தன்னுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தினசரி வாழ்க்கையில் டெய்லியும் அந்த பார்க்கு அது மட்டும் இல்லை வெளியில் இடத்துக்கு போகிறது எல்லாத்தையும் அவங்க கேஷுவலாக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தங்க மணிக்கணக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாவே அது என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, லவ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து காதல் அதிகமாக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக கழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே இன்னும் லவ்வை சொல்லவே இல்லை. நம்ம ஜாக்லினுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை தோணும்போது நம்ம ஹேண்டிகேப்டாக இருக்கோம், அவனே வந்து ரொம்ப அழகாக இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட நம்ம போய் சொல்லும்போது அவன் சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லினுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது, ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அவனே என்ன பண்ணுறான், கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் இவங்களுடைய நட்பு அப்படியே காதலாக மாறி அந்த ஒரு வருடம் முடிய போகிற அந்த ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கடற்கரை ஓரமாக நிற்க வச்சு தன்னுடைய அழகான காதலை அவகிட்ட வெளிப்படுத்துகிறான் ஆண்டனி. அப்போ வெளிப்படுத்தும் போது திடுதிப்புனு வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜாக்லின் வந்து சொல்லும்போது நீ அப்போ என்னை காதலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்குறான். இல்லை, நான் உண்மையிலுமே வந்து இதை வேறு லெவலில் வந்து எதிர்பார்த்தேன், நானே வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் நினச்சேன், ஆனால் நீ என்னை வந்து இப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து காதலர்களாக மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ளே அந்த இருந்த காதல் எப்படி வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஸ்டோரியை வந்து கேட்குறாங்க நம்ம ஜாக்லின். நீ வந்து எப்படி என்னைய இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா வந்து ப்ரொப்போஸ் பண்ண, என்ன மாதிரி உள்ள ஆட்களை பார்க்கும்போது ஒரு சில பேர் என்னை பார்த்து பரிதாபப்படுவாங்களே ஒழிஞ்ச என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்களே, ஆனால் நீ வந்து இப்படி நினைக்கிறியே அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றது கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போ ஆண்டனி சொல்கிற பதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு பிடிச்சி போச்சு, உங்ககிட்ட எப்படா லவ் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் நினச்ச மாதிரியே உன்னுடைய உன்னை முத முதல்ல நான் பார்த்தேன் இல்லையா அன்னைக்கு இந்த நாள் தான், இப்போ நான் உன்னை பார்த்து ஒன் இயர் கரெக்டாகுது, அதனால தான் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி இவங்க நாட்கள் வந்து சில சில இவங்களுடைய காதல் அப்படியே மேரேஜ் வரைக்கும் போகுது. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு சைடுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. அதன் பிரகாரம் ஒரு சர்ச்சில் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த சர்ச்சில் அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜாக்லின் அங்கே வீல் சேரோட என்ட்ரி ஆகுறாங்க. அவங்கள பார்த்த அடுத்த நிமிஷமே எல்லோரும் ஏந்து நின்று அப்படியே பயங்கரமாக ஆரவாரமாக கை தட்டுறாங்க, வெல்கம் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆண்டனி ஆல்ரெடி அந்த சர்ச்சில் தான் இருக்காரு. உடனே நம்ம ஜாக்லினை பார்த்த உடனே வா ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கமும் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு தருணத்தில் ஏந்திரிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது எல்லாருமே வந்து ஜாக்லினை பார்த்து அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பார்வையும் ஜாக்லின் மேலே தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாக்லின் எழுந்திருக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது எல்லோரும் கொஞ்சம் பயத்தோடையே இருக்காங்க. அதை விட பயங்கரமாக நம்ம ஆண்டனி பயங்கரமாக பயப்படுற ஜாக்லின் வேண்டாம் எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆண்டனி சொல்றாரு. அப்போ வந்து ஜாக்லின் என்ன பண்றாங்க, ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் அப்படியே இருங்க, யாரும் என்கிட்ட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தன்னுடைய கால் ரெண்டையும் பூமியில பதிச்சு எழுந்திருச்சு நின்னுறாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ஆனந்த கண்ணீர் தார தாரையா கொட்டுது. உடனே நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்க அப்படின்னா நின்னதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி நேரா நம்ம ஆண்டனி கிட்ட வராங்க. ஆண்டனிய கட்டியும் பிடிச்சுக்கிறாங்க. இப்ப
அப்போ ரெண்டு பேர் கண்கள்லையும் தார தாரையாக ஆனந்த கண்ணீர் வந்து கொட்டுது. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, திடீர்னு வந்து எந்திரிச்சு நிற்கிறா, எனக்கு வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணிடுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டனி கேட்குறாரு. அப்போ நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை யாராவது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நினச்ச கூட பார்த்ததே இல்லை, ஆனால் முத முறை நீ என்னை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசின அந்த தருணத்திலேயே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட அதனால தான் மொபைல் நம்பர் கூட கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்த அந்த காதல் உண்மையிலுமே புனிதமானது, நீ என்கிட்ட காதலை சொன்ன அந்த தருணத்திலேயே உனக்கு நான் வேறு லெவலில் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுவும் மேரேஜ் அன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீ என்கிட்ட எப்போ காதலை சொன்னியோ அப்போத்துலேருந்து நான் ஜிம்முக்கு போனேன், ஜிம்மில் நல்ல பயிற்சி எடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏஞ்சி நிற்க முயற்சி பண்ணேன், ஆனால் உங்ககிட்ட நான் அதை சொல்லவே இல்லை, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து எழுந்திரிச்சு நடந்து உங்ககிட்ட வந்துட்டேன், இனிமேல்ட்டு நம்ம வாழ்க்கையில் வசந்தமாக தான் இருக்கும், நான் வந்து மூளையில் வந்து உட்காந்து தார தரையாக கண்ணூர் விட்டு அழுதுகிட்டு இருந்தேன் ஒரு 10-15 வருஷமாக, ஆனால் நீ தான் எனக்கு மோட்டிவேஷன் வந்து பண்ண போ என்னை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நானும் ஒரு சராசரி பொண்ணாக தான் இருக்க ஆசைப்பட்டேன், அதனால் இனிமேல்ட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்மில் போயிட்டு பயிற்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய காதல் நீ எப்போ என்ன என்கிட்ட சொன்னியோ அந்த தருணமே நான் நினச்சேன் கண்டிப்பாக உனக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கணும்னு, அதுக்காக தான் நான் இப்போது உங்ககிட்ட எழுந்திரிச்சியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறாங்க. இப்போது நம்ம ஆண்டனிக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, தன்னுடைய மனைவி ரொம்ப அழகாகவும் அதுவும் எழுந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு பெண்ணாகவும் மாறிட்டாங்க அப்படின்றதுல ரொம்பவும் ஆனந்தப்படுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு லெவலில் இன்ஸ்பைரிங் வந்து இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, தான் சாதிக்க நினச்ச அந்த ஸ்விம்மிங் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கலந்துக்கணும், நம்ம கலந்துக்கிட்டு வேர்ல்டு ரெக்கார்டும் படைக்கணும் அப்படின்றத தான் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த சர்ச்சிலே வந்து ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஜிம் பயிற்சியை மீண்டும் கண்டினியூ பண்ணுறாங்க ஜாக்லின். இதே மாதிரி அவங்களுடைய அந்த ஜிம் பயிற்சியை கண்டினியூ பண்ண அவங்களுடைய ஸ்பைனில் இருந்த அந்த டேமேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகி அவங்க ஒரு நார்மல் கேர்ளாக ஓடுறாங்க, ஒடியறாங்க, ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதன் பிரகாரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல், உண்மையிலுமே வந்து இவங்கள அந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றிருக்கான், நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நடந்திருக்குது, நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் இவங்களால ஏஞ்சி கூட நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களுடைய லவ் தான், உண்மையிலுமே வந்து அன்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தன்னுடைய அந்த 3வது வருஷம் கழிச்சு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் கழிச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து படைச்சிட்றாங்க ஸ்விம்மிங்லேயும். அப்போ வந்து நிறைய பேர் பேட்டி எடுக்கிறாங்க, மேடம் உங்களால் எப்படி இதை சாதிக்க முடிஞ்சிச்சு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சுட்டியாக இருந்தீங்க, இடையில உங்களால் வந்து ஸ்விம் பண்ண முடியாது, ஏஞ்சி கூட நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிஃபிகேட்டே இருக்குது, ஆனால் இதுக்கு இடையில நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஏஞ்சி நின்று இந்த மாதிரி வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருக்கீங்களே, இது எப்படி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை ஜாக்லின் சொல்கிறாங்க. இப்போது அன்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை இந்தளவுக்கு வந்து மாற்றுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஒருத்தங்கக்கிட்ட நீங்கள் அன்பை வந்து செலுத்துறீங்க அப்படின்னா அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சாதனைகளை செய்வாங்க அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட அன்பை நீங்க காட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களாலையும் எதையும் சாதிக்க முடியும், அதே மாதிரி அவங்களாலையும் எதையும் சாதிக்க முடியும். இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.